நண்பர்களே, சட்டக்குரல் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் ஒரு சில கேள்விகளுக்கு பதில் உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். சில பேர் என்கிட்ட கேட்டாங்க, அதாவது இப்போ புதுசாக சட்டம் வந்துருச்சு, ஒரு மூணு சட்டங்கள் ஏற்றிருக்காங்களே, இந்த சட்டங்களை பற்றி கொஞ்சம் பேசினா நல்லாயிருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சம் இன்றைக்கி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறத தான் இப்போது எப்படி மாற்றிருக்காங்க அப்படின்னா, IEA அப்படின்றது இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், இப்போ BSA அப்படின்னு மாற்றிருக்காங்க. அதான் பாரதிய சாட்சிய அதிநியம், பாரதிய சாட்சிய அதிநியம் 2023 அப்படின்னு மாற்றிருக்காங்க. சரி, அது மாற்றினாலும் இருக்கக்கூடிய சட்டங்களெல்லாம் மோஸ்ட்லி அப்படி தான் இருக்குது நிறைய. ஏன்னா அதனுடைய இந்த செக்ஷன்ஸ் மாதிரி இருக்கலாம், பட் சாராம்சம் அப்படிங்கிறது மோஸ்ட்லி அப்படி தான் இருக்குது. இன்னும் போக போக தான் தெரியும், இதை டீப்பாக உள்ளுக்கு போகும்போது வாசிக்கும்போது தான் நமக்கு அதனுடைய மாற்றங்கள் எல்லாம் நமக்கு புரியும். இப்போ சில இதுகள் வந்து ஏற்கனவே உள்ள அந்த செக்ஷன்ஸோடு சேர்ந்து இது எப்படி செயல்படுது அப்படிங்கிறத பற்றி விளக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி கேட்ட கேள்விகளுக்கு பதிலாக, சில பேர் கேட்டிருந்த கேள்விகளுக்கு பதிலாக ஒன்று ஒன்றா நான் உங்களுக்கு சில ஆன்சர்ஸை கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சில மாற்றங்கள் இருந்தாலும் அந்த மாற்றங்களை பற்றி வரும்போது, எப்போ நம்ம ஒருவேளை ஐபிசி பார்க்கும்போது, சிஆர்பிசி பார்க்கும்போது ஏற்படக்கூடிய மாற்றங்கள்லாம் நிறைய இருக்கலாம், இன்னும் சரியாக சொல்ல முடியல, நிறைய வாசிக்க வேண்டியது இருக்குது. வாசித்துட்டு நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய மாற்றங்கள் என்ன என்னென்ன மாற்றப்பட்டிருக்கின்றனங்கிறதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு முக்கியமானது, கேட்ட கேள்விகள், சில பேர் கேட்ட கேள்விகளுக்கு பதிலாக செக்ஷன் 121 அதை வச்சு சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் என்ன வருது அப்படின்னா, எஸ்டோப்பல் அப்படிங்கிற சங்கதி ஒன்று வருது. எஸ்டோப்பல் அப்படிங்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல, சட்டத்துறையில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எஸ்டோப்பல் அப்படின்னா என்னது, அது உதாரணமாக எஸ்டோப்பல் அப்படிங்கிறது வந்து தமிழில் கொஞ்சம் சொல்கிறது கஷ்டமான விஷயம், அதுக்கு விளக்கம் சொல்லலாம். எப்படின்னா, ஒருவர் தான் ஏற்றுக்கொண்டதை அல்லது சொன்னதை, அட்மிட் பண்ணதை, ஒரு தடவை சொன்னதை அல்லது ஏற்றுக்கொண்டதை எப்படியாவது ஒரு வகையில் அதை அவர் வந்து வெளிப்படுத்தியிருப்பார். ஒரு முறையில் அப்படி வெளிப்படுத்தினதை திரும்ப இல்லைன்னு சொல்ல முடியாது. இது எல்லாருக்கும் பயன்படும். நீங்கள் உங்களுடைய எல்லாருமே சட்டத்தை கடந்து தான் வர்றோம். ஒவ்வொரு நாளும் சட்டம் அப்படிங்கிறது, நான் காஸ்மிக் லா அப்படிங்கிறத பற்றி போன சில வீடியோக்களில் கொடுத்தேன். நம்முடைய உடம்பு சார்ந்த சட்டங்கள், நம்முடைய செயல்கள் சார்ந்த சட்டங்கள், அது ஸ்டேட் சட்டமாக இருக்கலாம், காஸ்மிக் லா சார்ந்த சட்டமாக இருக்கலாம், எல்லாமே சட்டத்தினுடைய அடிப்படையில் தான் எங்கிக்கிட்டு இருக்கு இல்லையா. நம்ம ஒவ்வொரு நாளும் மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய, செயல்பட்டுருக்கக்கூடிய, செயல்படக்கூடியது நம்மளை இம்பேக்ட் பண்ணும்போது அதிலேயே சட்டம் செயல்படுது. அப்போ இந்த மாதிரி சில சட்டங்களை நம்ம தெரிந்து வைத்துக்கொள்ள வேண்டும். எஸ்டோப்பலுங்கிறது ஒரு பெரிய வார்த்தை, அது அட்வொகேட்ஸுக்கும் சட்ட அறிஞர்களுக்கும் தெரிய வேண்டிய வார்த்தை அப்படிங்கிறது இருக்கலாம். ஆனால் அதனுடைய சாராம்சம் நமக்கு தெரியணும். என்ன சாராம்சம் அப்படின்னா, ஒருவர் தான் ஏற்றுக்கொண்டதை வைத்து ஒரு சட்டபூர்வமான ஒரு காரியத்தை செய்துட்டார்னு வச்சுக்குவோம், அது தவறாக கூட இருக்கலாம், ஆனால் அவர் சட்டபூர்வமாக செய்துட்டார். அதனால தான் சட்டத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சட்டம் என்பது என்ன அப்படின்னா, ரைட் திங் இன் அ ராங் வே, சரியானதை தப்பான முறையில் செய்தாலும் அது சட்டம் அங்கீகரிக்காது. தவறானதை சரியான முறையில் செய்தாலும் சட்டம் அங்கீகரிக்காது. அதே போல் எ ராங் திங் இன் அ ரைட் வே, அதாவது தவறானதை சரியான முறையில் செய்தால் சட்டம் அதை அங்கீகரிக்கும். புரியுதுங்களா? அப்போது ரைட் திங் இன் அ ராங் வே சட்டம் அங்கீகரிக்கும், ராங் திங் இன் அ ரைட் வே சட்டம் அங்கீகரிக்காது. அதனால் இதை தெரிந்து வைத்துக்கொள்ள வேணும். ஒருவர் ஒரு பொருளை வந்து உதாரணத்துக்கு வச்சுக்கோமே, உதாரணமாகவே சொல்லிடுவோம், ஏ என்ற நபர் பி என்ற நபருக்கு ஒரு ப்ராப்பர்ட்டியை, ஒரு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை விற்கிறார். அந்த ஏவுக்கு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியில் எந்த விதமான டைட்டிலும் கிடையாது, அதாவது டாக்குமெண்ட்லாம் கிடையாது, ஒன்றும் கிடையாது.
அவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வித்துட்டார். விற்று அதை வந்து எழுதி கொடுத்தாச்சு, யாருக்கு? பிக்கு எழுதி கொடுத்தாச்சு. இப்போது அந்த ப்ராப்பர்ட்டி ஏ உரிமை கொண்டாடுறார். உரிமை கொண்டாடும் போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த ப்ராப்பர்ட்டி மேலே எனக்கு டைட்டிலே கிடையாது, அப்போது அதனால் விற்றது செல்லாது அப்படின்றார். இப்போ பி என்ன சொல்கிறாரு, எனக்கு விற்றுட்டார், விற்கும்போது டைட்டில் இருந்தது அப்படின்னு அவர் சொன்னார், எனக்கு தெரியாது. இப்போ சட்டம் இதுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, ஒருவர் ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்கும்போது அவருக்கு அந்த டைட்டில் அவர் இருந்தால் தான் அது விற்க முடியும். அப்போ அது அவர் எதை ஏற்றுக்கிறாரு, எதை வந்து சொல்ல வர்றாரு, சொல்லலை ஆனால் சொல்ல வந்தார் அப்படின்னா, தனக்கு டைட்டில் இருந்ததாக சொல்லித்தான் அதை விற்றுக்க முடியும், இல்லாமல் விற்க முடியாது. அப்போ டைட்டில் இல்லைனா கூட, இப்போ இல்லைன்னு அவர் சொல்கிறாரு, இல்லைங்கிறது உண்மைதான், ஆனால் டைட்டில் இல்லாமல் அதை விற்றுக்க முடியாது, ஆனால் விற்றுட்டார். அப்போ பி அதை வாங்கியிருக்க கூடாது, ஆனால் டைட்டில் இருந்ததாக தான் விற்றுருக்காரு. தட் மீன்ஸ் டைட்டில் இருந்ததாக அவர் சொன்னதை இப்போ மாற்ற முடியாது. ஸோ இஸ் ஸ்டோப்பர் இஸ்டே, அவருடைய சேல் இஸ் ஸ்டோப்ட் ஆஃப். அவர் விற்றது டைட்டில் இருந்தது என்பதை நிரூபிக்கிறது. அப்போ டைட்டில் இல்லை அப்படிங்கிறது போய் தான், அதை வச்சு அடுத்தது நடக்கும். அவர் அதாவது ஏமாற்றி விற்றுருக்காரு அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். ஒருவர் அட்மிட் பண்ண ஃபேக்டை, அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு தப்பு பண்ணாருன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் அனுப்புகிறோம், அந்த லெட்டருக்கு அவர் பதில் எழுதாமல் இருக்காருன்னு வச்சுக்கோம். அதனால தான் சொல்லுது, இல்லை வக்கீல் நோட்டீஸ் விடும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்லு. ஏன் அப்படின்னா, இது எஸ்டோப்பல், டாக்டரின் ஆஃப் எஸ்டோப்பல்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறோம், 30 நாளுக்குள்ளே நீங்கள் பதில் கொடுக்கணும், இல்லை என்றால் இதில் சொல்லப்பட்ட அத்தனை சங்கதிகளும் உண்மை என்று ஏற்றுக்கொள்ளப்படும்னு வக்கீல் எழுதியிருப்பார்னு வச்சுக்கோங்க. அந்த நோட்டீஸ் வருது, அந்த நோட்டீஸ் வந்தால் அந்த நோட்டீஸுக்கு பதிலே நீங்கள் 30 நாளுக்குள்ளே கொடுக்கலைன்னா, நீங்கள் அதில் சொன்ன சங்கதிகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டீர்கள், இட் இஸ் எஸ்டோப்ட் ஆஃப். அதுக்கப்புறம் நீங்கள் அதை இல்லைன்னு சொல்லி கோர்ட்டில் வாதாட முடியாது, உங்களுக்கு எதிராக தான் போகும். அதான் முதலே சொன்னார், ரைட் திங் இன் அ ராங் வே, ராங் திங் இன் அ ரைட் வே. நல்லதை சரியான வழியில் செய்தாலும் அது தப்பு தான், தப்பை சரியான வழியில் செய்தாலும் அது சரிதான். சட்டம்ங்கிறது இது தான். அதனால் நீங்கள் ஒருவேளை தப்பே பண்ணாமல் இருக்கலாம், ஆனால் நோட்டீஸில் உங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. என்ன அனுப்பியிருக்காங்க, நீங்கள் இதில் சொல்லப்பட்டதுக்கெல்லாம் பதில் கொடுக்கலைன்னா நீங்கள் செய்தது இது எல்லாம் என்று ஏற்றுக்கொள்ளப்படும்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதெல்லாம் செய்யலை, அதனால் நீங்கள் பதிலே கொடுக்கல. அப்போ நீங்கள் நோட்டீஸுக்கே பதில் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு இல்லை, நீங்கள் சரியான ஆள் தான், சரியாக தான், நீங்கள் அதை எதுவுமே தப்பு பண்ணலை, ஆனால் தப்பு பண்ணியிருக்குன்னு அந்த நோட்டீஸ் வந்திருக்கு. நீங்கள் பதில் கொடுக்கல அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்கள் அந்த நோட்டீஸில் உள்ளதெல்லாம் செய்திருக்கீங்க அப்படின்னு நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னு அர்த்தமாயிரும். எஸ்டோப்ட், எஸ்டோப் பண்ண பிறகு நீங்கள் அதை டிஸ்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இல்லை இல்லை நான் செய்யலை அப்படின்லாம் சொல்லவே முடியாது. அதனால தான் நோட்டீஸ் வந்தால், ஒரு லாயர் நோட்டீஸ் வந்தால் அதில் சொல்லப்பட்ட பீரியடுக்குள்ளே நீங்கள் பதில் கொடுக்க வேண்டும் கட்டாயமாக அப்படிங்கிறது, அதுதான் லாயர் நோட்டீஸுக்கு பதில் கொடுக்க வேண்டியது கட்டாயம், அதுதான் சொல்லப்படுகிறது. அதனால் அந்த எஸ்டோப்பலுங்கிறத புரிஞ்சுக்கிறோங்க. இது செக்ஷன் 121, இப்போ உள்ள சட்டத்தில் செக்ஷன் 121 இதை பற்றி சொல்கிறாங்க. சரிங்களா, நாளை வேறு ஒரு கதையத்தை பார்க்கலாம். நன்றி.